வணக்கம் நண்பா. இந்த உலகமே பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி ஃபாசில் ஃபியூயல்ஸை விட்டுட்டு அல்டர்னேட்டிவ் சோர்ஸை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பல பிரைவேட் செக்டார்ஸ்லேயும் சரி, பல நாட்டோட கவர்மெண்ட்லேயும் சரி, என்வரான்மெண்ட்டை பாதுகாத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக பலவிதமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இதோட பிரதிபலனாக தான் நம்ம சமீப காலத்தில் பார்த்துருப்போம் BS3, BS4 and BS6 சொல்லிட்டு பலவிதமான கன்வென்ஷனை நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு கன்வென்ஷன் அப்பையும் ஒரு ஒரு விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக பண்ண ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கார்பரேட்டர்லேருந்து ஃபியூயல் இன்ஜெக்டருக்கு மாறணும், சார்கோல் கேனிஸ்டர்னு சொல்லிட்டு அட்மாஸ்பியரில் வேஸ்ட் ஆகக்கூடிய கேஸை திரும்ப இன்ஜின்குள்ளேயே அனுப்பி அதை யூஸ் பண்ணுற மாதிரி டெக்னாலஜி, இன்ஜின்லேருந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட்டை கேட்டலிக் கன்வெர்ட்டர் மூலியமாக அதுலேருந்து வெளிப்படக்கூடிய ஹார்ம்ஃபுல் கேஸஸை தடுக்கிறதுமான முயற்சி தான் இந்த BS4, BS6 கன்வென்ஷன் எல்லாம். இந்த காரணத்தினாலேயே வெஹிக்கிளோட ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சுது. இது உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்மளோட அடுத்த கட்ட கன்வென்ஷன் தான் கோ கிரீன். பெட்ரோல், டீசல் இதோட யூசேஜை கம்ப்ளீட்டாக குறைச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த கன்வென்ஷனோட முக்கிய நோக்கம். அதோட விளைவு தான் எலக்ட்ரிக் ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறைய தள தூக்க ஆரம்பிச்சுது. பொதுவாக ஐசி இன்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 100க்கும் மேற்பட்ட மூவபிள் பார்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியர் அண்ட் டியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச் பண்ணும், பல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இன்ஜின் ஆயில் கூட ரெகுலராக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இன்ஜினுங்கிறதுக்கு வேலையே இல்லை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இங்கே 3 முக்கிய காம்போனன்ஸை வச்சு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை உருவாக்கிடலாம். அதாவது மோட்டார், பேட்டரி அண்ட் கண்ட்ரோலர், இது 3 போதும். இந்த 3 மேஜர் காம்போனன்ஸில் பெருசாக என்ன மெயின்டெனன்ஸ் வரப்போகுது? ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் லெஸ் மெயின்டெனன்ஸ். நீங்கள் மனசில் நினைக்கலாம், நம்ம கவர்மெண்ட்லாம் அவ்வளோ சிட்டாக பிடிக்க மாட்டாங்களே, சும்மா நீ கதை விடாத அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயம் இல்லை. குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, இது வேர்ல்டு ஃபுல்லாக காமனான ஒரு விஷயம். இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு முயற்சி பண்ணி தான் ஆகணும். பல பேர் நம்ம வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் என் ஃப்ரெண்ட்ஸு கூட பல பேர் சொல்கிறாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வேஸ்ட்டு, வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி இந்த கன்வர்ஷன் நடக்க தான் போகுது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிடுங்க. நம்மள மாதிரி ஆளுங்க கிட்டலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய சப்சிடியை சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது கன்வென்ஷனுக்கான ஆரம்ப நிலை அப்படிங்கிறதுனால யாருன்னே தெரியாத பல புதுமுகங்கள் அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளை லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ சுலபமானது. மோட்டார் ஒரு இடத்துலேருந்து வாங்குவாங்க, பேட்டரியை ஒரு இடத்துலேருந்து வாங்குவாங்க, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு சேசிஸ் ஒரு ஃப்ரேமில் ஆட் பண்ணிவிட்டு அது எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக கன்வெர்ட் பண்ணி சேல்ஸுக்கு கொண்டு வந்துடுவாங்க. என்ன தான் ஆரம்பத்தில் 100க்கும் மேற்பட்ட கம்பெனி வந்தாலும் இதில் எத்தனை பேர் வித்து ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் தான் நமக்கு தெரிய வரும். சரி, நம்ம இந்த குளோபல் வார்மிங்கை பற்றி பேசுகிறோம், என்வரான்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா நிலக்கரியை எரிச்சு தான் கரண்ட் வருது, அதில் சார்ஜ் போட்டாலும் அதுவும் புகையை வெளியேற்றக்கூடியது தான், அதுவும் சுற்றுச்சூழலை பாதிக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சோலார் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு ரிமெம்பர் பண்ண நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த நிலக்கரியும் கூட ஃபோசைல் ஃபியூயல்ஸில் ஒன்று தான், இது நான் ரினியூவபிள் சோர்சஸில் ஒன்று. ஒரு அளவுக்கு மேலே நமக்கு எதுவுமே கிடைக்காது, இதில் இருந்தும் நம்ம கன்வென்ஷன் ஆகி தான் ஆகணும். பல பெரிய கம்பெனிஸ்லாம் பவர் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இந்த மாதிரி ரினியூவபிள் சோர்சஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டாடா பவர், அதானி பவர், ரிலையன்ஸ் பவர் இந்த மாதிரி பல பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ரினியூவபிள் சோர்சஸ் நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னு சொல்கிறோம், லித்தியம் அயான் பேட்டரின்னு சொல்கிறோம், இதில் கோபால்ட் யூஸ் பண்ணுறாங்க, இதுவே ஒரு பெரிய டாக்ஸிக் மெட்டீரியலாச்சே, இது எப்படி என்வரான்மெண்ட்டை பாதிக்காதா? இதுக்கும் மாற்று வழி நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்லா அவங்களோட ஓன் டிசைன் பேட்டரியில் கோபால்ட்டுக்கு பதிலாக நிக்கலை யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி 4680 சொல்லிட்டு ஒரு டேப்லெட் பேட்டரி உருவாக்கியிருக்காங்க, அதில் தான் இந்த நிக்கலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்டர்னேட்டிவ் சோர்ஸுங்கிறது லித்தியம் மட்டும் பேஸ் பண்ணியிருக்காது, இன்னும் பல கண்டுபிடிப்புகள் ரிசர்ச்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. ஜாப்பனீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, லித்தியம் பேட்டரி வேணும்னா நாங்கள் சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும், நாங்கள் லித்தியமே யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஹைட்ரஜன் ஃபியூல்ஸை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல ரிசர்ச்சை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் டொயோட்டா கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் ஃபியூலுக்கான ரிசர்ச்சில் 5000 மேலே பேட்டர்ன் வாங்கி வச்சுருக்காங்களாம். இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக, அதாவது ஓப்பன் சோர்ஸில் வச்சுருக்காங்களாம், யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. என்ன தான் டொயோட்டா ஒரு பக்கத்துலேருந்து ஹைட்ரஜன் ஃபியூலை நோக்கி போயிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எலான் மஸ்க் ஹைட்ரஜன் ஃபியூலுங்கிறது ஒரு முட்டாள்தனம். ஹைட்ரஜன் ஃபியூல் உருவாக்குறதுக்கு ஏகப்பட்ட செலவாகும், இது கமர்ஷியல் யூசேஜுக்கு ஏற்ற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காரு.
நம்மளோட சேனல்ல கூட அல்டர்னேட்டிவ் சோர்ஸ் அதாவது பேட்டரிக்காக ஒரு தனி பிளேலிஸ்டே வச்சிருக்கோம். அதுல உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கார்டு மேல தரேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த ஹைட்ரஜன் ஃபியூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். எது எப்படியோ மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். See you later.